வணக்கம். ஒரு 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 தடவை ஒரு நர்சரியில் ஏதோ ஒரு செடி வாங்கும்போது ஒரு மஞ்சள் கிழங்கு மாதிரி ஒரு செடி அதுலேருந்து முளைச்சிது, பக்கக்கனாயா. சரி, அது என்னவாக இருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாளில் அதை பிடுங்கி பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா ஆரோ ரூட், ஒரு கிழங்கு இருந்துச்சு அதில். அது என்ன பண்ணேன்னு தெரில, திருப்பி இன்னொரு இடத்துல அப்படியே அதை நட்டு விட்டேன். அது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இருந்தது, அதையும் திருப்பி திருப்பி நட்டோம். இப்போ கடைசியாக நாங்கள் நட்டதுலேருந்து இன்றைக்கி தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க எவ்வளோ வளவளவலான்னு, எப்படி நம்மளுடைய ஒரு எந்த முயற்சியுமே இல்லாமல் ஒரு ஒரு விஷயம் பாருங்கள் இயற்கையாகவே நடந்திருக்குன்னா, இது பார்க்க அப்படியே இந்த பாம்பு தோல் மாதிரி இருக்குல்ல. இது வந்து பொதுவாக இந்த ஆரோ ரோட் மாவுன்னு விற்பாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இதில் வேறு என்ன பண்ணலாங்கிறது தெரியல, தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு வகையில் அதை திருப்பி 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 நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது விவசாயிகள் பர்டிகுலராக எதையுமே இது வேணும் வேண்டான்றது பிரித்து பார்க்காம ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள் இதை இப்போ நம்ம வச்சுருக்கோம், யாராவது கேட்டாலும் சேல்ஸ் பண்ணலாம், இல்லை இதை மாவாக்கி சேல்ஸ் பண்ணலாம், இல்லை வேறு என்னென்ன பண்ணலாங்கிறத யார்ட்டையாவது கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் நிறைய வெண்டைக்காய் நிறைய காய்க்குது. நாங்கள் கொஞ்சம் சேல்ஸுக்கு கொடுத்து விட்றோம், இருந்தால் கூட நம்ம வேறு ஒரு விதத்தில் மதிப்பு கூட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெட்டி நல்ல வெயில் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வெயிலில் இப்படி நாங்கள் நல்லா அந்த இடத்த கூட்டி விட்டுட்டு இப்படி காய போட்டிருக்கோம். ஒரு ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்ல வத்தல் மாதிரி காயணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி அதாவது மோரில் கூட போடலான்றாங்க, உப்பு மோரில் போட்டு திருப்பி எடுத்து எடுத்து காய வச்சிட்டோம்னா அது ஒரு வத்தல் ஆகிடும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக வெண்டைக்காய் விற்கிறதோட இது நிச்சயமாக கொஞ்சம் கூட தான் நமக்கு வந்து இதிலேருந்து ப்ராஃபிட் வரப்போகுது. அதே மாதிரி தான் தக்காளியும், இது தக்காளி அன்னைக்கு ஒட்ட மாதிரி பாருங்கள் சத்தம் கேட்குது, பாருங்கள் நல்ல வத்தலாக காஞ்சிடுச்சு. இது வந்து தான் சன்ட்ரைட் டொமேட்டோஸுங்கிறாங்க, இது பீஸா இதிலெல்லாம் வைக்கிறாங்க, சாலட்ஸில் போடுறாங்க. இல்லை இதையே நல்லா வத்தலாக வறுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். எப்போவுமே ஊறுகாய் தொக்குன்னே போட்டுட்ருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு எது செட் ஆகுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.